Hello friends, welcome back to my Around the World YouTube channel. நான் இந்த வீடியோவில் ஒரு புதிய அறிவியல் கண்டுபிடிப்பு பற்றி உங்களிடையே பேச போகிறேன். அதுக்கு முன்னால என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தை தவிர மற்றொரு உலகம் உள்ளது என்பது உண்மை என அறிவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஹாலிவுட் திரைப்படங்களில்தான் மிக வினோதமான வித்தியாசமான காட்சிகளை நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் இது ஹாலிவுட் திரைப்படம் அல்ல, நமக்கு தெரியாமல் தீவிரமாக செயல்படும் மற்றொரு உலகில் நடைபெறும் இயற்கை நிகழ்வு என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். வாஸ்ப் 76B என்ற புதிய வகை கோள் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த கோள் அதனுடைய நட்சத்திரத்தை சுற்றி வரும்போது அதன் பகல் நேர வெப்பநிலை 2400°C இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த வெப்பநிலை உலோகங்களையும் உருக்கி ஆவியாக மாற்றக்கூடிய வெப்பநிலையாகும். வாஸ்ப் 76B என்ற இந்த கோளின் வெப்பநிலை இரவு நேரத்தில் 1400°C குறைந்து விடுகிறது. இந்த வெப்பநிலை ஆவியான உலோகங்களை இறுகச் செய்து திரவமாக மாற்றி அந்த உலோகங்களை மழையாக பொழியச் செய்கிறது என கூறப்படுகிறது. இந்த வினோதமான சூழ்நிலையை பற்றி ஜெனீவாவை சேர்ந்த டாக்டர் டேவிட் கூறியுள்ள விளக்கத்தை பார்ப்போம். தண்ணீர் துளிகள் மழை நேரத்தில் விழுவது போன்ற காட்சி இந்த உலோக மழை பொழியும் இயற்கை காட்சி தோன்றுவதாக அவர் கூறியுள்ளார். இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள வாஸ்ப் 76B என்ற கோளானது பூமியிலிருந்து 640 ஒளி ஆண்டு தூரத்தில் உள்ளது என கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த கோள் தன்னைத்தானே சுற்றி கொள்ள 43 மணி நேரம் ஆகிறது. நாம் பூமியிலிருந்து நிலவினை பார்த்தால் எப்போதும் நிலவின் ஒரு புறத்தை மட்டுமே காண முடியும். அதேபோல்தான் வாஸ்ப் 76 என்ற இந்த கோளிற்கு இதன் நட்சத்திரத்தின் ஒரு புறம் மட்டுமே காட்சியளிக்கும். இந்த கோளில் நிலவக்கூடிய இந்த உயர் வெப்பநிலை இதன் அருகில் மேக கூட்டங்கள் உண்டாக அனுமதிப்பதில்லை. மாறாக அவற்றின் மூலக்கூறுகளை அவற்றின் அணுக்களாக இந்த வெப்பநிலை சிதற செய்துவிடுகின்றன. மேலும் இந்த வெப்பநிலையினால் இந்த கோளில் 18,000 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் சூழ்நிலை உண்டாகிறது என்றும் சொல்லப்படுகிறது. வாஸ்ப் 76B என்ற இந்த கோள் கண்டுபிடிக்கப்பட்டதன் அடிப்படையில் பிரிட்டனில் வாஸ்ப் தொலைநோக்கி திட்டம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. வியாழன் கோளினை விட இருமடங்கு பெரிய கோளான இந்த வாஸ்ப் 76B என்ற கோளில் நிலவும் வெப்பநிலை இதன் அருகிலுள்ள நட்சத்திரத்திலிருந்து வெளியாகும் கதிர்வீச்சினால் உண்டாகிறது என கூறப்படுகிறது. இந்த கோளில் பெய்யக்கூடிய இரும்பு மலையினை விண்வெளி வீரர்கள் வியந்து பார்த்ததாக தங்கள் அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர். இந்த மாதிரியான அறிவியல் சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனை மறக்காம அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.